ஆன்ட் பிகிலி அப்படின்னு ஒன்று கொண்டு வர்றாரு. ஏழை மக்களுக்காக மலிவு விலையில் 3 ரூபாய்க்கு சோப்பு தரப்போகிறேன், 10 ரூபாய்க்கு அரிசி தரப்போகிறேன், வெறும் 23,000 ரூபாய்க்கு வீடு கட்டி தரப்போகிறேன், ஏழை மக்களுக்காக எல்லாமே மலிவு விலையில் தரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ப்ரொடியூசர் விஜய் ஆண்டனி அவர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், பண்ணுறது தான் பண்ணுறீங்க, அப்படியே அந்த லிஸ்ட்டோட சேர்த்து ஏழை மக்களுக்கு மலிவு விலையில் தியேட்டரில் டிக்கெட் காசு, பார்க்கிங் காசு, அப்புறம் 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு பாப்கார்னு இந்த மாதிரி இதையும் சேர்த்து பண்ணுங்கள். ஏன்னா இங்கேயும் எக்கச்சக்கமாக கொள்ளையடிச்சிட்டு தான் இருக்காங்க. சரி, ஏழை மக்களை கூட விருங்க, வார வாரம் ருத்ரன், கஸ்டடி, பிச்சைக்காரன் 2 இந்த மாதிரி கொடூரமான காட்டு மொக்க படங்களாக வருது. அதெல்லாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மனதைரியத்தோடு பார்க்க வர்றவங்களுக்கு மலிவு விலையில் டிக்கெட் கொடுங்க, அந்த நல்லதையும் பண்ணுங்க. நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா நிகங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது நடிகர் விஜய் ஆண்டனி முதல் முறையாக டைரக்ட் பண்ணியிருக்கிற பிச்சைக்காரன் 2 படத்தோட விமர்சனம். இந்த படத்தை அவரே நடித்து இயக்கி எழுதி அவரே மியூசிக்கும் எடிட்டிங்கும் பண்ணியிருக்காரு. நடிகர் விஜய் ஆண்டனியோட கெரியரில் பிச்சைக்காரன் ரொம்ப முக்கியமான ஒரு படம், பயங்கரமான ஹிட்டான ஒரு திரைப்படம் அது. தமிழை விட தெலுங்கு டப்பிங்கில் இன்னும் மிகப்பெரிய ஒரு ஹிட்டாச்சு. அது மட்டும் இல்லை, கன்னடம், ஒரியா, மராத்தின்னு பல மொழிகளை ரீமேக் ஆகி அங்கேயும் ஹிட் ஆச்சு. இந்த பிச்சைக்காரன் படத்துக்கு ஒரு சீக்வல் எடுக்க போகிறாங்க அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுமே கண்டிப்பாக ஒரு ஃபர்னிச்சரை உடைக்க போகிறாங்க அப்படின்னு தான் தோணுச்சு. இந்த படத்தோட டீசர், ட்ரெய்லர், ஸ்னீக் பீக் இதெல்லாம் பார்க்கும்போது அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படத்தோட கதை என்னென்னா, படத்தோட தொடக்கத்தில் விஜய் குருமூர்த்தி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நம்ம காட்டுறாங்க. இந்தியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரங்களில் ஒருத்தர், 1,00,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களுக்கு சொந்தக்காரர். அவரை கொண்டுட்டு அந்த சொத்துக்களெல்லாம் அடையலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அவருக்கு நெருக்கமான 3 பேர். அவரை கொண்டுட்டு அவர் உடம்புல அவங்க சொல்ற பேச்சை கேட்குற மாதிரி வேற ஒருத்தரோட மூளையை வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அவங்களோட பிளான் படி சத்யா அப்படிங்கிற ஒரு பிச்சைக்காரனை கடத்தி அவனோட மூளையை எடுத்து விஜய் குருமூர்த்தியோட உடம்புல வைக்கிறாங்க. அந்த ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு சத்யா கண்ணு முடிச்சு பார்க்கும்போது தான் தெரிய வருது, சத்யா வெறுமனே பிச்சைக்காரன் மட்டும் இல்லை, சின்ன வயசுலேருந்தே ஜெயிலில் வளர்ந்தவன். அதனால் அந்த 3 பேரோட எண்ணம் நிறைவேறலை. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு சத்யா ஒத்துக்கலை. சத்யாவுக்கு வேற ஒரு மோட்டிவ் இருக்குது, அவன் அதை நோக்கி ஓடிட்டு இருக்கான். சத்யாவுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. ஸோ அந்த 3 பேரோட எண்ணம் நிறைவேறிச்சா இல்லையா, சத்யாவோட மோட்டிவ் என்னாச்சு, விஜய் குருமூர்த்திக்கு என்னாச்சு அப்படின்னு பல கேள்விகளை சுற்றி நகருது இந்த படத்தோட கதை. ஸோ நம்ம வீடியோக்கள்ல எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயந்தான், இது ஒரு ரோஸ்ட் வீடியோ அப்படிங்கிறதால கண்டிப்பாக நிறைய ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். அதனால் படத்தை பார்க்காதவங்க இந்த வீடியோவை பார்க்காதீங்க. தமிழ் சினிமாவில் பார்ட் 2 அப்படின்னு படம் எடுத்து அது நல்ல படங்களை அமைஞ்ச லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதை விரல் விட்டு எண்ணிடலாம். அந்த விரல் விட்டு என்ற லிஸ்ட்டில் கண்டிப்பாக இந்த படம் இல்லை. ஏன்னா மோஸ்ட்லி பார்ட் 2 படங்கள் அப்படின்னாலே அதில் கதைன்லாம் பெருசாக எதுவுமே இருக்காது, பார்ட் 1 பேரை வச்சு சும்மா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற படங்களாக தான் இருக்கும். பெரும்பாலும் பார்ட் 1 கதைக்கும் பார்ட் 2 கதைக்கும் சம்மந்தமே இருக்காது. அதே போல் பார்ட் 1 எந்த டைரக்டர் எடுத்தாரோ அவர் கண்டிப்பாக பார்ட் 2 எடுக்க மாட்டார். மோஸ்ட்லி இதே தான் கேஸாக இருக்கும். இந்த பிச்சைக்காரன் 2 படமும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. ஒரு பணக்காரனோட உடம்புல ஏழையோட மூளையை எடுத்து வச்சா என்னாகும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்லைன் தான். ஆனால் அதை ஒரு 2.5 மணி நேரம் படமாக எடுக்கும்போது திரைக்கதைக்காக பெருசாக மெனக்கிறாமல் சும்மா ஓப்பி அடித்த மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தோட முதல் பாதி ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது, பெருசாக எங்கேயும் போர் அடிக்கலை. ஆனால் அந்த செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா கொத்து 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 கொத்துன்னு கொத்தி வச்சிருக்காங்க, அப்படி ஒரு உலகமாக கொத்து. ஆரம்பத்தில் வரக்கூடிய அந்த பிரெயின் டிரான்ஸ்பிளான்ட் விஷயம், அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் எலமெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் அமெச்சூராக இருந்தாலும் கூட எங்கேஜிங்காகவே போச்சு. அதை தொடர்ந்து வரக்கூடிய சத்யாவோட ஃப்ளாஷ்பேக், அதுக்கப்புறம் வரக்கூடிய காட்சிகள்னு இன்டர்வல் வரைக்கும் இந்த படம் கொஞ்சம் டீசெண்டாகவே இருந்துச்சு. இதை விட பெரிய கன்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு விஜய் ஆண்டனி சொல்லக்கூடிய அந்த சீன் உட்பட அங்கங்கே சில காட்சிகள் மாசாவும் இருந்தது. இந்த படத்தோட முதல் பாதியை பெருமளவில் காப்பாற்றுறது சத்யாவோட சின்ன வயசு ஃப்ளாஷ்பேக் தான். அந்த தங்கச்சி சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் நல்லா எமோஷனலாகவே இருந்தது. அந்த சின்ன பையனும் பொண்ணும் அருமையாக நடிச்சிருந்தாங்க. குறிப்பாக அந்த சின்ன பையன் ரொம்ப நல்லா இயல்பாக யதார்த்தமாக பண்ணியிருந்தான். அப்படியே ஓரளவுக்கு சுமாராக ஓகேவாக போயிட்டு இருக்கும்போது இந்த படத்துக்கு சூனியமே செகண்ட் ஹாஃபில் தான் வருது. இந்த படத்தோட முக்கியமான 3 வில்லன் கேரக்டர்ஸ்க்கு இன்டர்வல் அப்போவே பாய் சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க. சரி, அப்போ செகண்ட் ஹாஃபில் என்ன தான் பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு பார்த்தா அந்த செகண்ட் ஹாஃபே ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஆரம்பித்ததுமே எங்கிருந்தோ சம்மந்தமே இல்லாமல் யோகி பாபு வர்றாரு. அவரும் ஆதித்யா டிவி கதிரும் சேர்ந்து படித்து பாஸ்மார்க் வாங்க முடியலையே அப்படின்னு டாஸ்மார்க் வந்திருக்கேன் அப்படிங்கிற ரேஞ்சில் படு பயங்கரமான காமெடியெல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கதை எங்கே போகுது, எதை நோக்கி போகுதுன்னே தெரியாமல் ஒரு 1.5 மணி நேரம் எங்ககிட்ட சுற்றிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் டக்குன்னு விஜய் ஆண்டனி ஆன்ட் பிகிலி அப்படின்னு ஒன்று கொண்டு வராரு. ஏழை மக்களுக்காக மலிவு விலையில் 3 ரூபாய்க்கு சோப்பு தரப்போகிறேன், 10 ரூபாய்க்கு அரிசி தரப்போகிறேன், வெறும் 23,000 ரூபாய்க்கு வீடு கட்டி தரப்போகிறேன், ஏழை மக்களுக்காக எல்லாமே மலிவு விலையில் தரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ப்ரொடியூசர் விஜய் ஆண்டனி அவர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், பண்ணுறது தான் பண்ணுறீங்க, அப்படியே அந்த லிஸ்ட்டோட சேர்த்து ஏழை மக்களுக்கு மலிவு விலையில் தியேட்டரில் டிக்கெட் காசு, பார்க்கிங் காசு, அப்புறம் 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு பாப்கார்னு இந்த மாதிரி இதையும் சேர்த்து பண்ணுங்கள். ஏன்னா இங்கேயும் எக்கச்சக்கமாக கொள்ளையடிச்சிட்டு தான் இருக்காங்க.
சரி, ஏழை மக்களை கூட விருங்க, வார வாரம் ருத்ரன், கஸ்டடி, பிச்சைக்காரன் 2 இந்த மாதிரி கொடூரமான காட்டு மொக்க படங்களாக வருது. அதெல்லாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மனதைரியத்தோட பார்க்க வர்றவங்களுக்கு மலிவு விலையில் டிக்கெட் கொடுங்க, அந்த நல்லதையும் பண்ணுங்க. வேற ஒரு சீனில் விஜய் ஆண்டனி என்ன பண்ணுறாருனா, எல்லா பிச்சைக்காரங்களையும் கூப்பிட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் ஹாலில் வச்சு பேசிகிட்டு இருக்காரு. இனிமேல் நீங்கள் யாருமே பிச்சை எடுக்கவே கூடாது, உங்களுக்காக ஒரு சூப்பரான அப்பார்ட்மெண்ட் பார்த்து வச்சிருக்கேன், அதில் வந்து தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த படம் ஓடுற 2.5 மணி நேரமுமே இந்த படத்தில் என்ன சொல்ல வர்றாங்க, இந்த படத்தோட ஐடியா என்ன அப்படிங்கிறதே சுத்தமாக ஒரு அளவும் புரியலை. இல்லை எனக்கு தான் புரியலையா, இல்லை படம் எடுத்து வச்சிருக்கிற அவங்களுக்கே எதுவும் தெரியலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. படம் பார்த்தவங்க யாராச்சும் புரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு பக்கம் பிச்சைக்காரங்க ரொம்ப பாவம், அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சோத்துக்கே கஷ்டப்படுறாங்க, அவங்களோட வாழ்க்கை எவ்வளோ கொடுமையானது தெரியுமா அப்படின்னு பயங்கர எமோஷனலாக ரொம்ப சிம்பத்தட்டிக்காக காட்ட ட்ரை பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் யோகி பாபு வச்சு அவர் ஃபோனில் ஸ்விக்கிக்கு கால் பண்ணி என்ன பண்ணுறாருன்னா, இடியாப்பும் பாயாவும் ஆர்டர் பண்ணுறாரு, சிக்கன் பார்பிக்யூ ஆர்டர் பண்ணுறாரு. இப்படி ஒரு பக்கம் காமெடியாக அதை காட்டிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஆன்டிபிகிலி அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து ஏழை மக்களுக்கு மலிவான விலையில் பொருட்கள் கொடுத்தா ஏழ்மை ஒழிஞ்சிரும் அப்படின்னு பயங்கரமான ஒரு கான்செப்டை சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, 500 ரூபா 1000 ரூபா நோட்டை ஒழிச்சிட்டா கருப்பு பணம் ஒழிஞ்சிரும், கள்ளப்பணம் ஒழிஞ்சிரும், இப்போ புதுசாக 2000 ரூபா நோட்டை ஒழிச்சிட்டா அதுவும் ஒழிஞ்சிரும் அப்படின்னு காட்டுற மாதிரி தான் இருக்குது. அந்தளவுக்கு வேற அளவான ஐடியாவாக இருக்குது. சிவாஜி படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி ஒவ்வொரு ஊர்லேயும் ஏழை மக்களுக்காக ஸ்கூலு, காலேஜ், ஃபேக்ட்ரிலாம் கட்டுவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த படத்தில் விஜய் ஆண்டனி ஒவ்வொரு ஊர்லேயும் வறுமையை ஒழிக்கிறதுக்காக ஆன்டிபிகிலி மால் அப்படின்னு ஒன்று கட்டுறாரு. அதெல்லாம் கூட விடுங்க, ஆனால் ஒரு சீனில் லட்சக்கணக்கான மக்களை கூப்பிட்டு நிறுத்தி வச்சு ஆத்து ஆத்து ஆத்துன்னு ஒரு ஒரே ஆத்து வார் பாருங்க, சத்தியமாக அந்த சீன்லாம் உட்காரவே முடியலைங்க. அதுபோக செகண்ட் ஹாஃப் முழுக்க ஹீரோ கேரக்டருக்கு பயங்கரமாக கடவுள் ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணுறாங்க. அதாவது பொதுமக்கள் சத்யா கேரக்டரை பற்றி, அந்த ஹீரோ கேரக்டரை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு காட்டுவாங்க. அதெல்லாம் குபீர் சிரிப்பாக தான் இருந்தது. ஒருத்தர் சொல்கிறாரு, கடவுள் நேரடியாக பூமிக்கெலாம் வரமாட்டார், கடவுள் இந்த மாதிரி மனுஷ ரூபத்தில் தான் வருவார், எங்களோட கடவுளே சத்யா தான் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு கண்ணு தெரியாத பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்தே பிறந்தே கண்ணே தெரியாது, எனக்கு சின்ன வயசுலேருந்து யாரையும் பார்க்கணும் எதையும் பார்க்கணுன்னு எந்த ஆசையுமே இருந்ததில்லை, ஆனால் இந்த சத்யானனை பார்க்கறதுக்காகவே எனக்கு கண் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக போய் நேரடியாக சிஎம்ஏ எதிர்க்கிறாரு ஹீரோ, முதலமைச்சருக்கே நேரடியாக சவால்லாம் விடுறாரு. அப்புறம் இன்னொரு சீனில் இந்த பிக்கிலி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறதுக்கு வளைச்சு வளைச்சு விளக்கமாக கொடுக்குறாரு. இப்படி ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறவன் தான் பிகிலி, அப்படி ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறவன் தான் பிகிலி அப்படின்லாம் சொல்கிறாரு. இந்த லிஸ்ட்டோடு சேர்த்து இந்த மாதிரி பார்ட் 2 அப்படிங்கிற பேரில் மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிற அந்த டேரக்டர்ஸையும் சேர்த்துக்க சொல்லுங்கள். பொதுவாக ஒரு படத்தில் நடிகரும் டேரக்டரும் ஒரே ஆளாக இருந்தாலே அது பிரச்சனை தான். ஏன்னா ஹாலிவுட்டில் கிளின்ட் ஈஸ்ட்வுட், தமிழ் சினிமாவில் கமல்ஹாசன் உட்பட பல பேர் சொல்லியிருக்காங்க, நடிச்சுக்கிட்டே டேரக்ட் பண்ணும்போது அந்த எமோஷன்ஸை கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் ரைட்டிங், ஆக்டிங், மியூசிக், எடிட்டிங், டைரக்ஷன் எல்லாமே விஜய் ஆண்டனி தான். யாரும் ஒரு சின்ன சஜஷன் கூட சொல்ல முடியாது. ரைட்டர் விஜய் ஆண்டனி ஒரு சீனை எழுதி முடிச்ச பின்னால், அடடே இந்த சீன் சூப்பராக இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணி டைரக்டர் விஜய் ஆண்டனி அந்த சீனை எடுத்து முடிச்ச பின்னால், அந்த சீனில் நடிகர் விஜய் ஆண்டனி நடித்து முடிச்ச பின்னால், இந்த சீன் நல்லா இருக்கா இல்லையா, இல்லை விஜய் ஆண்டனி ஓவர் ஆக்டிங் பண்ணியிருக்காரா, இல்லை சொதப்பியிருக்காரா, இல்லை சூப்பராக நடிச்சிருக்காரா அப்படிங்கிறதையும் டைரக்டர் விஜய் ஆண்டனியே முடிவு பண்ண பின்னால், இதெல்லாம் கூட பரவாயில்ல, படத்தை மொத்தமாக எடுத்து முடிச்சு எந்த சீன் நல்லா இருக்குது, எந்த சீன் நல்லா இல்லை, எங்கெல்லாம் போர் அடிக்குது, எங்கெல்லாம் காட்டு முக்கையாக இருக்குது, எங்கெல்லாம் ஜவ்வாய் இழுக்குது அப்படிங்கிறதையும் டைரக்டர் விஜய் ஆண்டனியும் எடிட்டர் விஜய் ஆண்டனியும் சேர்ந்து முடிவு எடுக்கிறது. இதெல்லாம் ஒரே ஆளாக டைரக்டர் விஜய் ஆண்டனியே பண்ணுறது வந்து அவருக்கு கஷ்டம் இல்லை, இந்த படத்தை பார்க்குற ஆடியன்ஸுக்கு தான் கஷ்டம். அண்ட் இந்த படத்தில் இன்னொரு மிகப்பெரிய கொடுமை என்னென்னா, இந்த படம் முழுக்க எல்லா சீன்லேயுமே சிஜி தான், எல்லா சீன்லேயுமே கிரீன் மேட் தான். சாதாரணமாக ரோட்டில் நடந்து போகிற ஒரு ஷாட்டாக இருந்தாலும் அதையும் கிரீன் மேட்ல தான் எடுத்திருக்காங்க. வீட்டுக்குள்ளே கேஷுவலாக 4 பேர் உட்காந்து பேசுகிற மாதிரி சீனாக இருந்தாலும் அதையும் கிரீன் மேட்ல தான் எடுத்திருக்காங்க. இந்த எல்லா காட்சிகளிலுமே விஎஃப்எக்ஸ் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. எல்லாரும் கிரீன் மேட்ல படம் தான் எடுப்பாங்க, ஆனால் இந்த படத்தை வந்து கிரீன் மேட்லே வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் சென்னையில் ரோடு, பிரிட்ஜு, விஜய் குருமூர்த்தியோட வீடு, இது எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்டைலாக காட்டுறேன், ரொம்ப ரொம்ப ரிச்சாக காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட ஒட்டாத மாதிரி ரொம்ப செயற்கையாக விஎஃப்எக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதே போல் இந்த படத்தில் அங்கங்கே அதிகபட்சம் ஒரு 4-5 நல்ல சீன் வருதுன்னா அதை அப்படியே ஒரு ஃப்ளோவாக கொண்டு போகாமல் ஒரு நல்ல சீனுக்கு எடுத்தபடியாக உடனே ஒரு மொக்க சீனை போடுறது, இல்லை தேவையில்லாமல் ஒரு பாட்டை போடுறதுன்னு கெடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஆரம்பத்தில் வரக்கூடிய அந்த லவ் சாங், இன்டர்வலுக்கு முன்னால் வரக்கூடிய ஐட்டம் சாங்னு எதுவுமே நல்லா இல்லை. அதுவும் அந்த ஐட்டம் சாங்கில் வரக்கூடிய லிரிக்ஸ் எல்லாம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஈயத்தை காய்ச்சி காதில் ஊற்றுற மாதிரி தான் இருந்துச்சு. நேற்று நைட்டு கனவுல ஒரு பேய் வந்து படுத்துச்சு, நாய் வந்து மிதிச்சிச்சு அப்படின்னு என்னென்னமோ வாய்க்கு வந்ததெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. இந்த படத்தில் இன்னொரு விஷயம் எனக்கு என்ன புரியலைன்னா, இந்த படத்தில் எதுக்காக விஜய் ஆண்டனி டபுள் ஆக்ஷனில் நடிக்கணும்,
அதுக்கு அவசியமே இல்லையே. அந்த விஜய் குருமூர்த்தி கேரக்டரும் சத்யா கேரக்டரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியமே இல்லையே. ஏன்னா மூளை கழட்டி தானே மாற்ற போறாங்க, மூஞ்சை கழட்டி மாற்ற போறது இல்லையே. அதுலயும் அந்த சத்யா கேரக்டரை பார்க்கறதுக்கு கொஞ்சம் வேற மாதிரி மாத்தி காட்டுறேன், கொஞ்சம் வித்தியாசமா காட்டுறேன் அப்படின்னு சொல்லி மூக்கு கொஞ்சம் பெருசாக்கி ப்ராஸ்தெடிக்ஸ் மேக்கப்ல செம்ம காமெடி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மூக்கே ஏதோ தனியா தொங்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருந்தது. மொத்தத்துல இந்த பிச்சைக்காரன் பாட்டு திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட முதல் பாகம் பிச்சைக்காரன் எத்தனை தடவைனா பார்க்கலாம், அந்த அளவுக்கு போர் அடிக்காத ஒரு நல்ல பொழுதுபோக்கு திரைப்படம், ஒரு நல்ல என்டர்டெய்னர். ஆனா இந்த பிச்சைக்காரன் பாட்டு திரைப்படத்தை நீங்க தியேட்டர்ல முழுசா ஒரு தடவை பாக்குறதே மிகப்பெரிய சவாலான விஷயம் தான். தமிழ் சினிமால இதுவரைக்கும் ரிலீஸ் ஆன மொக்க பாட்டு படங்கள் வரிசையில விஸ்வரூபம் 2, எந்திரன் 2, சாமி 2, சண்டைக்கோழி 2, இந்த வரிசையில இந்த படம் மற்றும் ஒரு அடிஷன், அவ்வளவுதான், வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. சோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நீங்க ஏற்கனவே இந்த பிச்சைக்காரன் பாட்டு படத்தை தியேட்டர்ல பாத்திருந்தீங்கன்னா இந்த படம் பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம், நிறைய சினிமாக்கள் பத்தி பேசுவோம். நன்றி.